எங்கே வந்திருக்கோன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் மிக மிக சிறப்புமிக்க பேராலயம். அது என்னென்னா பனிமய மாதா பேராலயம், பனிமய மாதா திருப்பதி. இது அங்கே தான் இப்போ வந்துருக்கோம். அது எங்கே இப்போ எங்கே அந்த எந்த இடத்துல இருக்குன்னா கடற்கரை சாலையில், அதாவது பழைய ஃபிஷிங் ஹார்பர், அதாவது மீன்பிடித்துறை மரம், அது பக்கத்தில் தான் இருக்குது. மிகவும் சிறப்புமிக்க பேராலயம் இது. இது ஒரு 450 ஆண்டுகளுக்கு பழமையானது, 450 ஆண்டுகள் பழமையானது. அதுபோக இது வந்து இந்த தத்தில் உள்ள சொர்ப்பம், அதாவது மாத சொர்ப்பம் எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா பிலிப்பைஸ் நாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை இப்போ பார்ப்போம். நகரான தூத்துக்குடியில் அமைந்துள்ளது இந்த தூய பனிமய அன்னை பேராலயம். புனித சவேரியார் செய்த மகிமையின் காரணமாக பிலிப்பைன்ஸ் நாட்டின் மணிலா என்ற இடத்தில் இருந்து பனிமய மாதா திருசுரூபம் ஹெலன் என்னும் கப்பலில் தூத்துக்குடிக்கு 9/6/1555 அனுப்பி வைக்கப்பட்டது. பனிமய மாதா திருவுருவமானது மரியாள் தனது இடது கையில் குழந்தை இயேசுவை வைத்துக்கொண்டு வலது கையில் மாதுளம் பழத்தை குழந்தைக்கு கொடுக்கும் பாவனையிலும், குழந்தை இயேசு அதை கை நீட்டி வாங்குவது போலவும் உள்ளது. மாதா நின்ற நிலையில் தலையில் 12 விண்மீன்கள் கொண்ட பொன்முடி சூட்டியிருக்கிறது. பனிமய மாதாவிற்கு சாந்த மரியா தூய பனிமய மாதா என்ற மற்றொரு பெயரும் உண்டு. கத்தோலிக்க சபையில் மைனர் கசலிக்கால் கோவில்கள் 5 தமிழகத்தில் உள்ளது. அதில் பனிமய மாதா கோவிலும் ஒன்று. பனிமய மாதா கோவில் 435 ஆண்டு பழமையானது. இந்த கோவில் மிகவும் மன அமைதியையும் மாதாவின் முகம் பார்ப்பவருக்கு மன நிம்மதி தரும் வகையிலும் உள்ளது. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
Oh.